சந்தோஷம் நல்லபடியா நடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா பண்ணிருப்பாங்க. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கோத்திரம் சொல்ல முடியாது, ஒரு பொதுவான கோத்திரம் சொல்லி உங்க குடும்பத்துக்கு எல்லாரும் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு. பூஜனங்கள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோயில காட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், எவ்வளவு சரீரத்தால உத்தாசம் பண்ணிருக்கலாம், அதுக்கோசம் எல்லாரும் சேவா இருக்கணும். இந்த கோயில் நல்லபடியா அபிவிருத்தி ஆகிறதுக்கோசம் உங்க நட்சத்திரம் பேர் சொல்லி, ஒருத்தரோட எஜமானோட பேர் நட்சத்திரம் சொல்லி அவர்களை ஆரம்பிச்சாச்சு. நீங்க மனசுக்குள்ள உங்களோட நட்சத்திரம் பேர் சொல்லிட்டாங்க, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் சங்கல்பம் பேர். இந்த கோயில் குளங்கள் எல்லாம் சேர்த்து இந்த குளங்கள்லாம் நிரம்பி மக்கள் சௌகரியமா இருக்கிறதுக்கோசம் சங்கல்பம் பண்ணிட்டாச்சு. இந்த சந்தோஷம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணியாச்சு. சங்கல்பம் பண்ணதோடு இல்லாமல் இந்த இடங்கள்லாம் சுத்தமா இருக்கும், சுத்தம் இருக்கிறதுக்கோசம் புண்ணியாவாசம் புண்ணியாவாய் இதை புரோஷிச்சு இந்த இடத்த சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து விஸ்வசேர ஆராதனை, எதுவாக இருந்தாலும் விஸ்வசேர ஆராதனை பண்ணக்கூடாது, விநாயகர் பூஜை இல்லாமல் பண்ணக்கூடாது. அதை விநாயகர் பூஜை பண்ணி அந்த விநாயகர் பூஜையை பண்ண தம்பதி வச்சு முதல் முதல்ல ஆரம்பிச்சு அந்த விநாயகர் பூஜையோட பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ விநாயகர் பூஜை 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 விநாயகர் பூஜை பூஜைன்னா இந்த இடத்துல பந்தரம், இந்த ஏழு நாள் நீங்கள் இந்த ரெண்டு நாளும் நீங்கள் ஏழு பேரும் வெளியில் நீங்கள் போகக்கூடாது. ஒரு ரக்ஷாபந்தம் பேர் எங்களுக்கும் ஆச்சாரியம் பட்டிருக்க பட்டம் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்கோசம் பந்தம் அதாவது ரக்ஷாபந்தம் பேர். இது கட்டிட்டாலே நீங்கள் உள்ள வெளில போகாம சுத்தப்பட்ட பெருமாள் கைங்கிறது இதுக்கு ஈடுபாடாக இருப்பாங்க. அதுக்கோசம் முக்கியமான உங்கள் மனுஷாலும் ஏழு பேருக்கு ரக்ஷாபந்தம் ஆச்சு. இது ரொம்ப விசேஷம், இந்த ரக்ஷாபந்தம்ன்றது ரொம்ப விசேஷமானது. இது கட்டிட்டானா அவ்வளோ புனிதம் இந்த ரக்ஷாபந்தம் கட்டி அவ்வளோ உங்களாக எல்லா மக்களுக்கும் உங்கள் இந்த இடத்துக்கே சேவத்தை கொடுத்தோம் ரக்ஷாபந்தம். மரியக்னி கரணம் பேர் இந்த பிம்பத்தில் நீங்கள் இப்போ பிரதிஷ்டை பண்ணும் போது நமக்கே தெரியாத குறைபாடுகள்லாம் இருக்கும், அதுக்கோசம் இந்த தர்ப்பத்தால் அந்த பரியக்னி கரணம் சொல்லுவாங்க. இப்போ பண்ண போகிறேன் இது பண்ண உடனே பரியக்னி கரணம் புண்ணியாவாசம் கிடையாது, புண்ணியாவாசம் பரியக்னி கரணம். இது முடிஞ்ச உடனே வாசுகோ நாலு எட்டு இந்த முஸ்லீக்காக அவார்டர் வாசு பகவான் அவார்டர் பண்ணி நாலு இடத்தையும் காரணத்தையும் சேர்த்துவாங்க, நாலு சிக்கலையும் சேர்த்துவாங்க. வாசுவ முடிஞ்ச உடனே முஸ்தகம் அந்த அரசமரத்துக்கு பூமி பூஜை, பூமி பூஜை பண்ணி யாகசாலை பிரவேசம் ஆன உடனே அங்க இருக்கிற கணத்தை மகாகும்ப கணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த சித்திரத்தை வச்சுக்கல கண்ணாடி அதில் இருக்கிற பெருமாளெல்லாம் இந்த கணத்தை அவார்டு அந்த குடத்தை அவார்டு பண்ணி யாகசாலை பிரவேசம் ஆகி ஹோமம் துவாரம் மகாகும்பம் மண்டல ஹோமம் மூணாவது முடிஞ்ச உடனே இந்த விமானத்துக்கு ஜலாதிவாசம், விமானத்துக்கு பிம்பத்தை நீங்கள் வந்து பூஜை பண்ணி ஜலாதிவாசத்தை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே நேத்ரால் மீன் கண்ணு திறந்தாலும் திருமஞ்சனம் பண்ண முடியும், அது வட்டியில் ஆவாரம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணுவாங்க. திருமஞ்சனம் பண்ணி உடனே திருமஞ்சனம் வேஷ்டி சாத்தி அலங்காரம் பண்ணி உடனே சாத்து முறை சாத்து சாத்து முறை முடிஞ்சு நேத்ரால் சயனாதிவாசம் சயனம் பண்ணிக்கிறது, சயனம் பண்ணி உடனே இன்னும் நாளைக்கு காலத்தில் ஆறு மணிக்கு கோபூஜை, கோபூஜை முடிஞ்ச கையோட உங்களுக்கு துவார மகாகும்பம் பூர்ணாகுதி, பூர்ணாகுதி கட உத்தாபம் சந்தோஷம் சந்தோஷம் சாத்துக்கிற பிரசாதி முடியும். இதுதான் காரியக்கிரமம்.
Thank you.
Thank you.
Bye.
Hari 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 Hari